திமுக பிரமுகரை தாக்கி அரை நிர்வாணப்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டார் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஜெயக்குமார் இந்த வழக்கில் ஜெயக்குமார் தரப்பில் அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் நடராஜன் ஆஜராகி இருந்தார் இடைக்கால நிபந்தனை ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் ஜெயக்குமார் மீது அனைத்து பிரிவுகளிலும் ஜாமீனில் வெளிவரக்கூடிய வகையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்றார் அதற்கு பாதிக்கப்பட்ட நரேஷ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஒரு முன்னாள் அமைச்சர் சட்டம் படித்தவர் ஒரு வெளிப்படையாக மிரட்டியுள்ளார் அன்றைய தினம் நரேஷை கொலை செய்திருப்பார்கள் அந்த வகையில் சம்பவம் நடந்தது அவருக்கு ஜாமீன் வழங்கினால் புகார் கொடுத்தவரின் உயிருக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதால் ஜெயக்குமாருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என வாதிட்டார் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மனுதாரர் பாதிக்கப்பட்டவரை ஆயிரம் பேர் முன்பு மிரட்டியுள்ளார் என்றும் சாவடிங்கடா என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளார் என்றும் இது கொலை முயற்சியாகும் என்பதால் தான் இந்த வழக்கை முன்னூற்றி ஏழு ஆக மாற்றியுள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப பிரிவு வழக்கு ஜெயக்குமார் மீது சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் வாதிட்டார் இந்த வழக்கின் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட மாஜிஸ்ட்ரேட் நீதிபதி அமைச்சர் ஜெயக்குமார் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை தள்ளி வைத்துள்ளார் இது தொடர்பான உங்கள் கருத்தைண்ட்ஸ் வாயிலாக பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து செய்திகளை உடனுடன் பெற்றுக் கொள்ளை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்